हाय माय डियर फ्रेंड्स, वेलकम टू रेहाना किचन। இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ரேஹானா சமையல்ல நம்ம பார்க்க போறது சூப்பரான டேஸ்டியான ஈச்சக்கொட்டை பனியா எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். இதுக்கு என்ன பொருள் தேவை, எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க. ரெண்டு படி பச்சரிசி மாவு எடுத்துக்கேன். அதுக்கு 8 முட்டை, ஒரு மீடியம் சைஸ் தேங்காய்ல முதல் பால் எடுத்து வச்சிருக்கேன். நெய் வந்து 200. மாவுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். அந்த ஈச்சக்கொட்டை பனியனுக்கு மாவு எப்படி இருக்குன்னா ரவா போல கொரகொரப்பா இருக்குது. பட்டு மாதிரி இருந்துச்சுனா பனியா நல்லா இருக்காது. அதனால கொரகொரப்பா அரைச்சிங்க. இப்போ எடுத்து வச்சிருந்த நெய்யை நல்லா ஊறிக்க இருக்கேன். இப்போ இத நம்ம இந்த மாவோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மரக்கரண்டி வச்சி mix பண்ணி விடுங்க. நெய்யோட ஹீட் போற வரைக்கும் கரண்டி யூஸ் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் நம்ம கையால பிசைஞ்சிக்கலாம். எல்லா மாவையும் நெய் படுற மாதிரி mix பண்ணி விடுங்க. எல்லா முட்டையும் மிக்ஸில உடைச்சி ஊத்திட்டேன். இத நல்லா அடிச்சுக்கலாம். நொர வர வரைக்கும் நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் முட்டையை நல்லா நொர வர அளவுக்கு அடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கெட்டி தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமா தொளிச்சி மாவு ரெடி பண்ணலாம். தேங்காய் பாலை எடுக்கும்போது அதிகமா தண்ணி சேர்த்துடக்கூடாது. நல்லா கெட்டியான தேங்காய் பாலா எடுத்துக்கணும். அப்புறம் நம்ம பனியா மாவு பிசையும் போது தண்ணி சேர்த்துடவே கூடாது. நம்ம தேங்காய் பாலே தான் அந்த மாவை பிசைஞ்சு எடுக்கணும். எல்லா மாவையும் இந்த பதத்துல பிசைஞ்சிங்க. ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது, கெட்டியாவும் இருக்க கூடாது. இந்த இது போல அப்படியே உருட்டி பார்க்கும்போது கையில ஒட்டாம உருட்டுற அளவுக்கு வரணும். இதான் கரெக்டான பதம். இந்த பதத்துல நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது எல்லா மாவையும் சின்ன சின்ன உருண்டையா கூட்டி வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் தனித்தனியா பிரிச்சு சின்ன சின்ன பால்ஸா போட்டு வச்சுக்கேன். இந்த மாதிரி நம்ம பிரிச்சு பால்ஸ் போட்டு வச்சுக்கிட்டா தான் நம்ம எடுத்து பனியார் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதுக்காக நான் இப்படி போட்டு வச்சிருக்கேன். அப்புறம் இது போல ஒரு காட்டன் துணியை நல்லா தண்ணியில நினைச்சி பிழிஞ்சிட்டு மூடி வச்சுக்கோங்க. அப்பதான் மாவு காயாம இருக்கும். மாவு காஞ்சிடுச்சுன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்காக நம்ம வந்து ஈர துணியை போட்டு கவர் பண்ணிக்கலாம். நம்ம தேவைப்படுறப்ப ஒரு ஒரு பீஸா எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்து பனியாரத்தை கட் பண்ணிக்கலாம். நல்லா பிசைஞ்சி ரவுண்ட் ஷேப்ல அப்படியே உருட்டிக்குங்க. ஓகே, மாவு நல்லா ஈவனா நான் வளர்த்தி வச்சிருக்கேன். இது வந்து 1 இன்ச் அளவுக்கு உயரமா வளர்த்திருக்கேன். இப்போ இது போல அச்சு வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம்.
இதுபோல அச்சு இல்லாதவங்க வீட்ல இருக்க பாட்டில் முடி ரவுண்ட் ஷேப்பா இருக்கிற முடி வச்சு கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கத்தி வச்சு நம்மளுக்கு பிடிச்ச வடிவத்தில் கட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இது எல்லாத்தையும் அச்சு வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கத்தியாலையோ இல்லை ஏதாச்சும் ஒரு குச்சி எடுத்து இந்த மாதிரி நம்ம நடுவுக்கு சின்ன சின்னதாக ஹோல்ட் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா உள்ளக்கு இருக்கிற மாவு நல்லா வேகணும் அதுக்காக. ஓகே, இப்போ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, நம்ம பணியாரத்தை போட்டுக்கலாம். நான் வந்து ஹஜூர் பணியானையும் ஈச்சக்கொட்டை பணியானையும் ஒரே டைமில் தான் செஞ்சேன். ஃபஸ்ட்டு நான் ஹஜூர் பணியான் பண்ணிவிட்டு அப்புறம் ஈச்சக்கொட்டை பணியாக செஞ்சேன். அதனால தான் ஆயில் வந்து லைட்டாக செவந்தா போல் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஈச்சக்கொட்டை பணியான் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருளும் ரொம்பவே கம்மி, டைமும் ரொம்பவே கம்மி தான். சீக்கிரமாக செஞ்சிடலாம், அச்சு வச்சு செய்கிறதுனால நம்ம சீக்கிரமாக வேலையை முடிச்சிடலாம். நம்ம எப்பவுமே பனியாக செய்யும் போது உடனே கரண்டி வச்சு திருப்பி விட்டுறக்கூடாது, பனியெல்லாம் உடஞ்சிரும். போட்டு அதுவே செவந்து மேலே எழும்பி வரும், அப்போ தான் திருப்பி போட்டுக்கணும். ஓகே, இப்போ நல்லா செவந்துடுச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். ஓகே, அருமையான தேங்காய் பால் மணத்தோட மொறுமொருண்டு ஈச்சக்கொட்டை பண்ணியாக ரெடி ஆகிடுச்சி, இப்போ சாப்பிட வேண்டியதுதான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். இதே போல் இந்த ரம்ஜானுக்கு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.